ஹலோ சிபென்ஸ், நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், விவசாய உலகம். அவங்களோட ஃபார்மில் தான் இருக்கேன். ஸோ அந்த ஃபார்மை பற்றி ஃபுல்லாக நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலுமே அவர் போய் அவர் கவர் பண்ணிட்டு வந்துடாமே, நம்ம சீனியராக இருக்கிறார் ஒரு விதத்தில். ஸோ அவர்கிட்ட போய் கவர் பண்ணிட்டு வந்துடலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், கோழிகள், வாத்து, இதெல்லாமே இருக்குது. இன்றைக்கி இவங்க கூட தான் நம்ம வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா, இந்த ஏரியாவை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பைக்கில் வரப்போ ஒரு நேச்சர் ஃபீல் இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வாத்து, கோழி இங்கே வேலை பாருங்கள், ஸோ ஜாலியாக இருக்காங்க. ஸோ இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு எப்படி ஃபீடிங், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, இந்த ஃபார்ம் எப்படி ரன் பண்ணிகிட்ருக்காரு, இந்த இவ்வளோ இது வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கோழிகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். கோழி பற்றி, இந்த ஃபார்ம் பற்றி, அப்புறம் அவர் ஒரு டாக் வச்சுருக்காரு, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த டாகு, அந்த டாக் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க, நம்ம அவரை கூப்பிட்றலாம். இன்றைக்கி அவர் நம்மக்கிட்ட என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாமே அவர்கிட்ட கேட்டலாம். வாங்க. நான் வாங்கண்ணா. வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்குங்க. ஓகேங்க. இவர் தான் நம்ம சீனியர். ஸோ அவர்கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி. ஆனால் நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க? ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு 4 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. பெரும்பான்மையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோழி தான் பிரதானங்க. கோழி வச்சு தான் மற்றது எல்லாமே, மரம் வைக்கலாம், அப்புறம் ஷெட்டு போடலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ப்ரஸர் போடலாம், நாய் வளர்த்தலாம், எல்லாமே அந்த கோழிக்கான பிரதானம் அப்படிங்கிறது அதை வச்சு தாங்க எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரே நிமிஷம், நீங்கள் கொஞ்சம் இப்படி வாங்க. ஆனால் முட்டை வச்சுருக்கேன், நீங்கள் எடுத்துருங்க கம்பி மேலே. இதை உடஞ்சிருச்சுன்னா ஓகே ஓகே, லைவாக முட்டை போட்டுருக்குது பாருங்கள் ஃபார்மில். சரி, ஸோ அது உடஞ்சிடக்கூடாது அப்படின்றக்காக நம்ம முதலே எடுத்துக்கலாம்னு. ஆ சரிங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு கோழிதில், கோழியில் தான் ஆரம்பிச்சிங்க இல்லைங்களா? எவ்வளோ இதில் ஆரம்பிச்சிங்க? எவ்வளோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோழி 1 சேவல் அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிங்க. சரி, என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ப்ரீடே கிடைக்கலங்க. இப்போ பெருவடைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒரு 100 குஞ்சு 50 குஞ்சுன்னு கொடுக்குற மொத்தமான உற்பத்தியாளர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மையான இல்லை. நாங்கள் இருக்கிற காலத்தில் இப்போ வந்திருப்பாங்களேன்னு நம்மளுக்கு தெரியாது. நாங்கள் இருக்கிறப்ப அப்படி இல்லை. அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணால், சரி எங்களுக்கு கிடைக்கல, அதனால் வந்துட்டுங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறப்பவே சும்மா அப்படி இப்படி சொல்கிறேங்க, தோட்டத்தை வீடு தான், சரி சும்மா வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி சேவல் இருந்து ரொம்ப சிம்பிளாக அளவாக அந்த 3 கோழி 1 சேவல் இருந்து ஆரம்பிச்சு தாங்க பண்ணேன். அதுகளுக்கு எல்லாமே தாய் கோழி 1 கோழி இருந்துச்சுங்க, சும்மா அந்த சரவுண்டிங்கில். ஆனால் ஆரம்பிக்கிற பார்த்தீங்கன்னா நல்லா வாழ்க்கட்டு இருக்கக்கூடிய கோழிகள், நல்லா முகசு இருக்கக்கூடிய கோழிகள் இருந்து ஆரம்பிச்சதுங்க. அது வந்து வந்த குஞ்சுகள் எல்லாமே பாருங்கள், இந்த கோழிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கட்டு எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல மக்கள். இதெல்லாமே வந்துட்டு அந்த 4 கோழியில் 1 கோழி தாய் கோழிங்க, எல்லாம் வயசாகிடுச்சு இப்போ. இதை மெயின்டைன் பண்ணுறது எனக்கு சரியாக இருக்குதுங்க, போதுமானதாக இருக்குது. இன்னும் அடுத்த கட்டமாக பண்ணால் கண்டிப்பாக நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கஷ்டமாக இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்களே பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி கரெக்டாக முட்டைகள் எங்கேயாவது வச்சிருவோம், அப்புறம் இங்கே முடிஞ்சளவுக்கு ஷெட்டில் வைக்கும், அப்புறம் அடப்படுக்கிற பார்த்திங்க அப்படின்னா 1 கோழி 1 கோழி மேலே ஏறி முட்டைகள் வந்துட்டு உடஞ்சி போயிடும். அப்போ இந்த மாதிரி நிறைய ரிஸ்க்குகள் இருக்கிறங்காட்டிக்கு ஒரு 500 முட்டை கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இன்குபேட்டர் வாங்கி வச்சுட்டுங்க, அதுலேருந்து குஞ்சுகளை பொறுக்கி வச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறேங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை குஞ்சுகள் தாங்க ப்ரீடிங்க்கு தான் கொடுக்குறது, மற்றபடி பெரிய கோழிகள் அப்படிங்கிறது நான் கொடுக்குறது இல்லைங்க. ஓகே ஓகேண்ணா. இப்போ வந்துட்டு அந்த கோழிகள் வந்துட்டு எந்த ரேட்டு வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்கண்ணா? சரி, கோழிகள் ரேட் அப்படின்னா ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு ஒரு மாதிரி கொடுக்குறதுங்க. பெரும்பான்மையாக வந்துட்டு ஒரு தாய் கோழி ஒரு 3 கிலோ 3.5 கிலோ இருக்கக்கூடிய ஒரு தாய் கோழி கொடுத்தா அப்படின்னா ஒரு 1800 ரூபாய் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பேங்க. அதாவது கொடுத்தா ரொம்ப இப்போ திடீர்னு வெளியிருந்து வந்துடுவாங்க, கேரளாவிலேருந்து வந்துடுவாங்க, சென்னையிலேருந்து வந்துடுவாங்க, அந்த மாதிரி வந்தாங்கன்னா ஒரு 3-3.5 கிலோ இருக்கக்கூடிய தாய் கோழிகள் அந்த விலைக்கு கொடுப்போம். அதே மாதிரி சேவல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மினிமம் 3000 ரூபாய்க்கு கம்மியாக நாங்கள் சேவல் தர மாட்டோங்க. நல்லா வாழ்க்கட்டு இருக்கக்கூடிய முகலட்சணம் இருக்கக்கூடிய என்ன கலரில் கேட்குறாங்களோ அந்த மாதிரி கலரில் எங்கள் பண்ணையில் இருந்துச்சு அப்படின்னா கொடுப்போம். சரிங்களா? அவ்வளோதாங்க, வெளியே வாங்கி கொடுப்போம். இப்போ வந்துட்டு நேரில் வந்து வாங்கிட்டு போகிறவங்க கஸ்டமருக்கு மட்டும்தான் நம்ம டெலிவரி? ஆமாங்க, குஞ்சுகள் வேணும் ஏதாவது ஆர்டர் பண்ணாங்கன்னா குஞ்சுகள் வேணால்
அனுப்பிச்சுடுவோங்க. இந்த ஊட்டி காய்கறி வண்டியில் போட்டு அனுப்பிச்சுடுவோம். ஓகே ஓகே. மற்றபடி பெரும்பான்மையாக வந்துட்டு எந்தெந்த ஏரியாக்கு நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த மாதிரி டெலிவரி பண்ணுறது எந்த மாதிரி பக்கம் அனுப்புறீங்க? எனக்கு ஏக்கர் பக்கமெல்லாம் அப்படியே அனுப்பிச்சிடுவோம். ஓகே ஓகேங்கண்ணா. ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வேணும், குஞ்சுகள் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எல்லாம் கொடுத்துறேன். நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட போய் காண்டாக்ட் பண்ணி எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய இருக்குது. எவ்வளோ நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி நல்லதாகவே பார்த்து வாங்கிக்கலாம். அவரும் ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு, நல்லதாக எடுத்து கொடுப்பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சகோ, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் எந்திரிச்சு இந்த ரொட்டீன் சொல்லிடுங்க. ஏன்னா இவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபார்ம் வச்சிருக்கீங்க நீங்கள், இத்தனை பண்ணிருக்க டைம், உங்கள் டே டு டே அந்த டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? சகோ டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை காலை எந்திரிச்சு ஈஸியாக முடிச்சிடலாங்க. ஏன்னா இப்போ காலையில் ஒரு 7 மணிக்கு எந்திரிக்க வரைக்கும் தான் ரொம்ப சிரமமாக இருக்கும். எந்திரிச்சு நீங்கள் இதுக்கு தீன் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எனக்கு பெரும்பான்மை இந்த கோழி பண்ணையில் வேலை கம்மிங்க, சரிங்களா? எல்லாம் சொல்கிற மாதிரி வந்துட்டு நான் பொழுதா வரைக்கும் வேலை செய்கிறேன் அப்படி இப்படின்னாலும் கிடையாது. காலையில் எந்திரிச்சுமே வந்துட்டுங்க தீன் மெயினாக முதல்ல தீவனம் தான் முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல தீவனம் போட்டுருங்க. தீவனம் போடுறதுக்கு அதிகபட்சம் எனக்கு ஒரு 20 நிமிஷம் தேவைப்படுங்க. அந்த தண்ணி ஊற்றி வைக்கிறது நிறைய, இப்போ வெயில் காலம் அப்படிங்கிற நிறைய பவுலில் தண்ணி ஊற்றி வைப்போம் 4-5 இடத்துக்கு. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் போட்டிங்கன்னா ஒரு 35 நிமிஷங்க. அதுக்கு மேலே வந்துட்டு அவ்வளோதான். அப்புறம் ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு மேலே ஒரு 1/2 மணி நேரம் முட்டையை தேடுவேன். முட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துங்க, கொண்டு போய் வீட்டில் வைப்பேங்க. இது மட்டும்தான் எனக்கான ஒர்க். அப்புறம் திரும்பி சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் தீன் போடுங்க. பெரும்பான்மையாக அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி நேரம் நான் வேலை செய்கிறதே கஷ்டம்தாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். ஏன்னா நம்ம ஆஃபீஸ் மாதிரி 8 மணி நேரம் நீ வேலை செஞ்சு தான் ஆகணும், 8 மணி நேரம் சும்மா சிஸ்டம் நாடி உட்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. எனக்கு பிடிச்ச வேலை எங்கள் முட்டை இருக்குது எடுத்துகிட்டு போய் வைப்பேன். குஞ்சு பொறிச்சதுன்னா குஞ்சு பொறிக்கிற அன்றைக்கி எடுத்து கீழே வைப்பேன். அப்புறம் குஞ்சு இளம் குஞ்சுகள் பராமரிப்புன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடம் வச்சிருக்கிறோம். அங்கே குஞ்சுகள் கொண்டு போய் போட்டு அதுக்கு தீவனம் வைப்பேங்க. அது போக வந்துட்டு ஒரு அக்கா ஒருத்தங்க இருக்கிறாங்க, சரிங்களா? நான் எங்காவது வீடு எடுக்கிறதுக்கு வெளியே போயிட்டா கூட அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டுனா அவங்க தீன் தனியெல்லாம் கொண்டாந்து வச்சிருவாங்க, இல்லைன்னு எங்கள் அப்பா பார்த்துக்குவார். அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நான் கேட்கலான்ட்டு இருந்தேன். எப்படின்னா நீங்கள் இதையும் பண்ணிட்டு யூடியூப் சேனலும் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை எடிட்டிங் பண்ணணும், இத்தனை வேலை இருக்கே, எப்படி நீங்கள் இதெல்லாம் டேக்கிள் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அவுட்டோரும் போய் பண்ணுறீங்க, ஷூட் பண்ணுறீங்க? எல்லாமே ஒரு ஈஸி தான் வைங்குவேன். ஏன்னா இப்போ யூடியூப் எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா அதுவுமே எனக்கு ஒரு ஈஸியாக தான் தோணுது. பெரும்பான்மை என்னன்னா காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு இப்போ வெளியெல்லாம் இப்போ தருமபுரி சைடு இல்லை தூத்துக்குடி சைடு அந்த மாதிரிலாம் கூப்பிட்டாங்கன்னா, தூத்துக்குடியெல்லாம் கூப்பிட்டாங்க அப்படின்னா நாங்கள் காலையில் ஒரு 3 மணி 2 மணிக்கே கிளம்பிடுவோம். காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு, ஒரு 8 மணி நேரம் ட்ராவலாக இருந்தால் கூட காலையில் நேரத்தில் போகிற மாதிரி அந்த மாதிரி ஏர்லியாக கிளம்பிக்கிறதுங்க. இல்லை ரொம்ப சென்னையெல்லாம் போகிற மாதிரி தான் நைட்டு 10 மணிக்கே கிளம்பிடுறது. கிளம்பி 8 மணிக்கு போயிட்டு அங்கே போய் ரெஸ்ட் எடுத்து அந்த மாதிரி எடுத்துக்கிறதுங்க. அது ஒன்றும் பெரு சிரமமாக தெரியலங்க. ஏன்னா வண்டியிலேயே போயிட்டு இருக்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு பெரும்பான்மை ஓட்ட தெரியாதுங்க. அதனால நண்பர் ஒருத்தருக்கிறார், நல்ல ஓட்டு வர அவர் ஆக்டிங் டிரைவர், ஒரு 15 வருஷம் ஃபீல்டில் இருக்காரு. ஸோ அவர் கூப்பிட்டு ஓட்டிக்கிறதுங்க. திடீர் நம்ம தூங்கிட்டால் கூட அவர் ஓட்டிக்குவார் இல்லைங்களா? அதான் இப்போ வந்துட்டு நம்ம ஃபார்மில் என்னென்ன வச்சுருக்கீங்கண்ணா? இப்போது நம்ம பிளான்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சந்தன மரங்கள் வச்சுங்க, ஒரு 400 மரங்கள் வச்சேன். அப்போ தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலையினால என்னால் 40 மரங்கள் தான் காப்பாற்ற முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் எல்லாமே எடுத்துகிட்டு கம்ப்ரஸர் போட்டு கம்ப்ரஸர் மூலிமா வர தண்ணி அந்த சந்தன மரங்களுக்கு உள்ளான்ட்டு இருக்குங்க. அது போக செம்மரம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேங்க. அது போக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வானகம் நம்மால் வரையா பண்ணையிலேருந்து கொண்டு வந்த மரம், சரிங்களா? எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு பக்கமாக இருக்கும். நானும் சந்திர போஸ் அப்படின்னு சிங்கப்பூரில் இருக்கார், அவரும் போகிறப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க. அது போக முருங்கை மரங்கள் வச்சுருக்குறேங்க. அப்புறம் ஜாதி மலை வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்ம ஆட்டுக்கு தேவையான அந்த மல்பெரி செடிகள் வச்சுருக்கிறேன். அப்புறம் வேலி மசால் வச்சுருக்குறேங்க. பெரும்பான்மையாக முருங்கை ஜாஸ்தி, ஏன்னா அதுக்கு ஒரு வருமானங்கள் வரங்காட்டிக்கு முருங்கை ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருப்போங்க. தோட்டமெல்லாம் முருங்கையாக தான் இருக்குங்க. செம்மரங்கள் வைக்கிறோம். இன்னும் மலை நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறேங்க. அப்புறம் இந்த ஆடு திங்கக்கூடிய அந்த கல்யாண முருங்கை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலான்ட்டு இருக்குங்க. அது போக வேறு என்னென்னா தேன்பெட்டி வச்சுருக்கிறேன், வர்ற பூக்களில் தேன் எடுக்கிற மாதிரி. அப்புறம் தென்னை மரங்கள் ஒரு 10-15 தென்னை மரங்கள் இருக்குதுங்க. இப்போ சிம்பிளாக அந்த தொட்டி எல்லாமே வந்துட்டு நிலத்தில் தண்ணி விட்டுச்சுன்னா நிலம் அதிகமாக குடிக்கிறதுங்காட்டி தொட்டி கட்டிக்கிறேங்க. மோட்டர் வச்சுருக்கோம், அதுக்கு சின்ன மோட்டர் கம்ப்ரஸர் போட்டிருக்குங்க. எல்லாம் வந்து ஒரே நாளையில் பண்ணது இல்லைங்க. ஒரு 2-3 வருஷமா சேர்ந்து ஒரு விஷயமா பண்ணுது. ஏன்னா இந்த மரம் பெருசா இருக்கு, எவ்வளவு நாள் ஆகுது தெரியும். வச்சு ஒரு 3-4 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு நிலை அடைய முடியுது. இப்போ அவர் சொன்னதே பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் வரைக்கும் சொல்லியிருக்காரு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அது போக கோழிகள் 120 கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவு வச்சுட்டு அவர் சிம்பிளா எனக்கு வந்துட்டு அவ்வளவு ஹார்டு இல்லை. ஏன்னா நம்ம ரசிச்சு அவர் பண்ற அவர் வேலையை வந்துட்டு ஃபீல் பண்ணி சந்தோஷம், அவர் அவருக்கு வேணும் இது நம்ம வேலை அப்படின்ட்டு பிடிச்சது செய்யறதுனால அவருக்கு இது கஷ்டமாவே தெரியல. எனக்கு வந்து பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோழி வளர்த்துக்கு வரல. கோழி வளர்த்துக்கு ஆர்வம் இருக்குங்காட்டி உள்ள வந்தங்காட்டி பணம் கிடைச்சது. பணத்தை பணம் கிடைக்கிற என்னுடைய ஆசை வந்து நிறைய மூலிகை செடிகள் எல்லாம்
நம்ம வெச்சு அதை அரைச்சு பவுடரா விக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச எனக்கு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. அப்ப இது எல்லாமே பார்த்துட்டு நான் அப்படியே வளர்த்துறப்பேனா எனக்கு இந்த 120 ருபாய் மெயின் பண்றதுன்னு பெருசா தெரியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னுடைய கோழிகள் இவ்வளவுதான் முட்டை வைக்கணும், என்ன ஒரு 15 நாள் ஆச்சுன்னா இது முட்டை வச்சுதான் முட்டை வைக்கல அப்படின்னால நான் பார்க்கவே மாட்டேங்க. என்னுடைய பண்ணையில பெரும்பான்மையா வந்துட்டு ஒரு நாளைக்கு 10 முட்டை 15 முட்டை வரும், ஒரு நாளைக்கு ஒண்ணுமே வராம போனாலும் போகும். ஆனா நான் அதை பத்தி கவலையே பட்டுக்க மாட்டேன். ஓகே, நாளைக்கு வச்சுட்டு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு போனா 20 முட்டை இருக்கும் சரிங்களா. அதனால வந்துட்டு இதுல இருந்து நான் வருமானத்தை எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோழி வளர்த்துறது இல்லைங்க. இதுல இருந்து வருமானம் வருது அவ்வளவுதான். அது கூட வந்து ஒருங்கிணைந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வருது அப்படிங்கிற காட்டிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறத தவிர்த்துங்க. மற்றபடிக்கு இந்த கோழி இருக்குதா இது பாருங்க, இப்போ 10-15 நாள் இங்கேயே தான் படுத்து கிடக்குதுங்க. அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு குஞ்சுகளை வளர்த்துணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் அது அப்படி படுத்துட்டே தான் இருக்குது. இது எந்திரிச்சே போகல அப்படின்னா இங்குபேட்டர் பறிக்கிற குஞ்சு ஒரு 10 குஞ்சு எடுத்துக்கொண்டு வந்து வயிற்று கடி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே செட் ஆகிக்குங்க. செட் ஆச்சுன்னா நீங்கள் அப்படியே அது ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் அந்த குஞ்சுகளை வளர்த்து பெருசு பண்ணி கொடுத்து திரும்பி முட்டை வைக்க போயிடும் சரிங்களா. அந்த மாதிரி அதோட நேரமுக்கு தான் நம்ம விட்டுறதே தவிர்த்து மற்றபடிக்கு இதுலேருந்து ஈல்டு இவ்வளோ வரணும் அவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே மாட்டேங்க. ஈல்டு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு வந்துட்டு ஒரு 200 குஞ்சு 250 குஞ்சு தான் கிடைக்கும் அப்படின்னா அது கிடைச்சாலும் கிடைச்சது இல்லை ஒரு 150 குஞ்சு கிடைச்சாலும் கிடைச்சது அதை வச்சு நம்ம அந்த மாதம் ஓட்ட முடியலன்னா அதுக்கு தான் நம்ம முருங்கை மரங்கள் நிறைய வச்சிருக்கிறதுங்க. முருங்கை மரங்கள் வச்சிருக்கிறோம், ஜாதி மலை வச்சிருக்கிறோம், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 மாடுகள் வச்சிருக்கிறோம், தலைச்சேரி ஆடுகள் வச்சிருக்கிறோம். அப்புறம் ஜாதி மலையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் ஒரு 3000 ரூபா வருங்க. பால் காசு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 10-12 ரூபா வரும். கோழியில் ஒரு 10-15 ரூபா வரும். யூடியூப்லேருந்து ஒரு ஓரளவுக்கு ரெவன்யூ வருங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவையான சின்ன சின்ன தேவைகள் எல்லாமே என்னால் பூர்த்தி செய்ய முடியுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதை டிபெண்ட் பண்ணலை, இதை டிபெண்ட் பண்ணி இருக்கல. அது வந்து அது அவர் அனிமல்ஸ் வந்து அது ஃப்ரீடமாக இருக்குது, இவரும் இவர் பாட்டு ஃப்ரீடமாக இருக்காங்க. அந்த ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான் இது சொல்லணும் இல்லைங்களா. நான் அடைச்சி வளர்த்த மாட்டேங்க. அதான் எங்களுடைய செட்டவே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கே தெரியும், எங்கேயுமே வந்துட்டு குறிப்பிட்ட எல்லை குள்ள தான் இருக்குன்னு சொல்லிட்டு கோழிக்கான செட்டே போட்டுக்க மாட்டேங்க. செட்டு போட்டிருப்பீங்க, சுற்றி ஓப்பனில் தான் இருக்குங்க, சுற்றி ஃபென்சிங் போட்டுங்க. நான் எல்லாம் உள்ள வராமல் இருக்கு, சுற்றி ஃபென்சிங் போட்டுங்க. அதே மாதிரி செட்டு அடைச்சே இருக்காதுங்க. அதே மாதிரி கோழிகள் முட்டை வைக்கிறதுக்கு ஒரு 3 இடத்த செட் பண்ணி வச்சிருப்பேன், அதுக்குள்ள அழகாக போய் முட்டை வைக்கிங்க, நான் மதியானம் போய் எடுத்துக்கோ அவ்வளோதான். மற்றபடிக்கு இந்த பெருவடைக்காக நான் இவ்வளோ நேரம் செலவழிக்கிறேன் அவ்வளோ நேரம் செலவழிக்கிறேன் அப்படின்னால நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குதுங்க. அப்புறம் கார் ஒன்று வாங்கினுங்க, யூடியூப்பில் வந்த என்னுடைய வருமானத்தை வச்சு அதை எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து வச்சு அதில் ஒரு சின்ன ஒரு பொலரோ வாங்கினோம், செகண்ட்ஸ் வண்டி தான். ஸோ இதெல்லாம் நம்ம பாராட்டணும். அவர் சொன்ன விஷயம் வந்துட்டு சிம்பிளாக சொல்லிட்டாரு. ஸோ அதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்துட்டு விடாமல் ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு ரொம்ப ஒரு அவர் அது இன்டெப்த்தாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருனாலும் அச்சீவ் பண்ண முடியும். இன்றைக்கி அதை டிபெண்ட் பண்ணி எந்த விஷயத்தை டிபெண்ட் பண்ணி பண்ணாதீங்க. இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்கன்னா மணி மைண்டடாக யாருமே ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏன்னா மணி மைண்டடாக ஆரம்பித்தா வந்துட்டு ரன் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருக்குமே அந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா நான் வந்துட்டு இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும், இப்போ இவர்கிட்ட இருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுறாங்க, நான் எதுக்கு வரேன்னா இவருக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், என் ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஃபார்ம் வைக்கலாம், இந்த மாதிரி வளர்த்தலாம், இடம் இருந்து வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வைக்கலாம். சீரியஸாக இந்த ஃபீல் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காதுங்க. இவ்வளோ மரங்கள் செடிகள் வச்சு ஃபார்ம் பண்ண ரொம்ப கஷ்டம், வேறு என்னென்னமோ பண்ணுறாங்க, ஆனால் இவர் வந்து நேச்சுரலாக வந்துட்டு எந்த லெவலில் கொண்டு போகிறாங்கன்ட்டு அதை காமிச்சு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இன்னைக்கு நம்ம மீட் பண்ணுறாங்களா, இன்னொரு ஒரு வருஷம் எப்படி போகுதுன்னு தெரியாது. கண்டிப்பாக 2 வருஷம் கழிச்சு நம்ம மீட் பண்ணுறப்போ சோகம் நல்லா இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் ஒரு மரம் வச்சு விட்டீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மரம் பெருசாகிடும். கண்டிப்பாக கண்டிப்பாங்க. அந்த மாதிரிங்க நம்ம எதையுமே நம்மளாம் வளர்த்து தேவையில்லைங்க, அதுவாக வளருது. அது கூட இணைஞ்சு நம்ம பயணிச்சோம்னாவே போதும், நம்ம அதை வளர்க்குறது இல்லை, அதுவாக தான் வளருது. அதுக்கு தேவையான தீவனங்கள் கொடுக்குறோம். இப்போ ஒரு குழந்தையே பிறக்குதான் நம்ம அந்த குழந்தைய வளர்த்துறோம், அது கிடையாது. நாளாச்சுன்னா அதோட வளர்ச்சிங்கிறது 15 வயசு ஆகிறப்போ பெருசாவா, 16 வயசு ஆகிறப்போ மீச வரும், பெரிய பையன் ஆயிரும், அந்த மாதிரி அதுவாக வளருது. அதுக்கு தேவையான சத்துக்கள் என்னென்ன கொடுக்கலாம், அதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் நல்ல என்விரான்மெண்ட் அமைச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணுமே தவிர்த்து நான் கோழி வளர்த்துறேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு தான். பெருமான்மையாக நான் வளர்த்துறது தான் சொல்லுவேன், ஆனால் நம்ம வளர்த்தலை, அது வளர்றது கூட நம்ம ஒன்றிணைஞ்சு பயணிக்கிறோம் அவ்வளோதானுங்க. ஓகே, நான் சூப்பர். இப்போ வந்துட்டு கோழி ரேட்டு சொல்லிட்டீங்க, வந்து வாங்குறது பற்றியெல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க, அதுக்கு ஃபுட்டு தீவனம் என்னென்ன வைக்கிறீங்க மட்டும் சொல்லி. தீவனங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பு, ராகி, மக்கா, சோளம், கருவாடுத்தூள், அப்புறம் கோதுமை தவிடு, நெல் தவிடு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கலந்து தான் கொடுப்பேங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு தீவனம் தீர்ந்து போச்சு, அதனால் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை மலிவான அரிசியுமே, அது போக கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பு, ராய் எல்லாமே கொஞ்சம் வேஸ்ட் மாதிரி இருந்துச்சு, அதை எல்லாமே கலக்கி தான் போட்டுருக்குறேன் சரிங்களா. அந்த மாதிரி கொடுக்கலாங்க. கருவாடுத்தூள் வந்துட்டு உங்களுக்கு அதிகமான ப்ரோட்டீன் இருக்குதுங்க. அப்புறம் நார் சத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கோதுமை தவிடு, நெல் தவிடு, நார் சத்து இருக்குதுங்க. புண்ணாக்கில் வந்துட்டு புரதச்சத்து இருக்குது. இந்த மாதிரியான சத்துக்கள் இருக்கக்கூடிய தீவனம் எல்லாமே கொடுக்கலாங்க. கம்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு சத்து தான், நம்ம அரிசியில் என்ன சத்து இருக்குது அந்த மாதிரி கம்பளே நல்லா இருக்குங்க. அதை காட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா கம்புதிங்கிற கோழிகள் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஓகே, நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க என்னென்ன ஃபீடிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். சீரியஸாக அது க்ரோத்தும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா, ஃபினிஷிங் க்ரோத் நல்லா இருக்குங்க. அதே மாதிரிங்க இப்போ நம்ம ஒரு கோழி வளர்த்துறோம் அப்படின்னா அது 10 மாதத்தில் முட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே கூடாதுங்க. நம்ம எதிர்பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதோட பலன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அபரிவிதமாக தான் இருக்குது. ஒரு மரத்தில் அட இந்த மரமா இது காய்க்குமா காய்க்குமா காய்க்குமான்னு பார்த்தோம்னா 10 காய் தான் வருங்க. நீங்கள் அதை கண்டு
ரெண்டுக்காக முட்டுருங்க. அது வந்துட்டு என்ன சொல்றதுங்க, நம்மளா ஒரு நாளைக்கு அந்த மரத்தை அண்ணாந்து பாக்குற அளவுக்கான பயன் வந்துட்டு மரங்கள் நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா, இந்த வார்த்தைக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன். சீரியஸாவே பாத்தீங்கன்னா உன்னை எதிர்பார்க்காதீங்க. இந்த சீரியஸை நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பசங்களுக்கு வந்துட்டு இந்த பப்பி வேணும் இந்த பப்பி வேணும், அதை வாங்க மாட்டீங்க. அவங்களா வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க விட்டுருங்க, உங்களுக்கு அமையிறது வந்து நல்லாவே அமையும். ஸோ அதை வந்து டிபெண்ட் எதுலையுமே வைக்காதீங்க. இதுல இருந்து நானும் பழகிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்துட்டு சேனல் வந்துட்டு இப்போ 13K சப்ஸ்கிரைபர் இருக்கு. எப்படா நான் மேலே போவோம் மேலே போகணுன்ட்டு எதிர்பார்த்து தான் இருக்கேன். சரிங்களா, அது எதிர்பார்ப்பு எல்லாம் விட்டுறேன். நான் பாட்டுக்கு என் வேலையை நான் கரெக்டாக செய்கிறேன். எதிர்பார்க்காம பண்ணோம் அப்படின்னா பலன் நிறையா இருக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம எதிர்பார்த்தோம்னா வைங்கவே நம்ம மனசு அதவே என்னடா இப்போ இன்னைக்கு போய் பார்க்குறமா வந்துருச்சா இல்லை, இது காய் விட்டுருச்சா பூ விட்டுருச்சா, நானே போய் இங்கே தேன் பெட்டியும் நான் ஒரு 10 நாள் பார்க்கறது, இப்போ பார்த்துட்டு தேன் வச்சிருச்சா, இன்னைக்கு தேன் வச்சு நாளைக்கு தேன் வச்சிருச்சா, அப்புறங்க நான் பார்க்கவே இல்லைங்க. ஒரு மாதம் 2 கழிச்சு பார்க்கல பார்த்தீங்கன்னா கூடுனும் தேன் வச்சிருக்குது. அது நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுங்க, அது ஃபீல் பெட்டராக இருக்கும். நம்ம திடீர்னு நம்ம ஒரு எதிர்பார்க்காத விஷயம் அப்படி காயெல்லாம் பார்த்தீங்கன்னா முருங்க மரத்தில் செடிஞ்சு கிடக்கும், அப்படி அடைய இவ்வளோ காய் வந்துருக்குது அப்படின்னால நம்ம டெய்லியும் பார்த்துருந்தோம்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காதுங்க. அதனால இயற்கை போகிற போக்கில் விட்டுட்டு அதுலேருந்து என்ன இயற்கை நம்மளுக்கு கொடுக்குதோ அதை அறுவடை பண்ணி சாப்பிட்டு காலம் போன போக்கில் போயிட்டு நல்லா இருக்கு. ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவல் கோழிகளுக்கு வேணும்னா இது வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இவர் ஒரு டாக் வச்சிருக்காரு, அந்த டாகை மட்டும் நம்ம அவர் எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.